வணக்கம். சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மழைக்காலத்துல வந்து வர நோயை பத்தி, அதுக்கு அதை எப்படி நம்ம வந்து மழைக்காலத்துல வந்து கோழிகளை பராமரிக்கணும், அதை பத்தி வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து கொஞ்சம் புதுசா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா மழைக்காலத்துல வந்து கோழிகளுக்கு வர பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சளிதான். அப்புறம் கோழி வந்து ரெக்க தொங்க போட்டு குறுகி குறுகி நிற்கும். இதெல்லாம் வந்து குஞ்சிலருந்துமே சேவல கோழி எல்லாருக்குமே வந்து வர பிரச்சனை இது. பட் இதில் வந்து ஒரு சில விஷயம் நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னாலே இந்த விஷயம்லாம் இந்த விஷயம் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணோம். பட் மழைக்காலத்தில் இன்னுமே நம்ம வந்து இதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவனம். தீவனம் வந்து நம்ம வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மழைக்காலத்தில் நம்ம வைக்கிற இடத்துல வந்து ரொம்ப அப்படியே ஈரமாக, அந்த தரம் வந்து ரொம்ப ஈரமாக சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி தரையில் டைரெக்டாக வந்து தீவன மூட்டையை வைக்காதீங்க. தீவன மூட்டைன்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம கம்பு சோளம் இதெல்லாம் வந்து அதிகமாக கோழிக்கு வந்து மழைக்காலத்தில் குடிப்போம். பெருசாக வந்து பசுந்தீவனம் அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். பட் வந்து நார்மலாக நீங்கள் பசுந்தீவனத்தை வந்து நீங்கள் கோழிக்கு வந்து தினமும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மழைக்காலத்துலேயுமே அதை கொடுக்கலாம். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது கோழிக்கு. பட் அதிகமாக தான் கொடுக்கக்கூடாது சரிங்களா, ஏன்னா வந்து இப்போ நிறைய ஊற வச்சது அந்த மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ட்ரை ஐட்டம் வந்து நம்ம நிறைய மழைக்காலத்தில் கொடுப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சோளம், அதுக்கப்புறம் கம்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கோழிக்கு அதிகமாக கொடுப்போம். அது வைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈரம் இறந்த ஒரு ரூம்லையோ அந்த மாதிரி இடத்துல வைக்காதீங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு மேலே அதை நிற்க வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கட்டை மேலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது திண்டு மேலேயோ அந்த மாதிரி நிற்க வைக்கிற மாதிரி. ஸோ வந்து நம்ம தீவன மூட்டை வந்து கெட்டியாகக்கூடாது. கெட்டியாச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, அதில் வந்து இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த தண்ணி சப்போஸ் நம்ம எடுக்கிற போது ஈரக்கையை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம வந்து அப்படியே எடுத்து கோழிக்கு வந்து டைரெக்டாக போட்டுடுறோம். அதை போடும் போதும் கோழிகளுக்கு பிரச்சனை வரும். ஸோ வந்து வயிற்றில் வந்து இந்த ஃபங்கஸ் இந்த இது பூர்ணம் பொறுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து வர பிரச்சனைகள், இந்த குடல் பிரச்சனை அதுலாம் கூட கோழி வந்து குறுகி நிற்கும். நம்ம நினைப்போம் கோழிக்கு வந்து சளி இல்லை, கோழி வந்து நல்லா தான் இருக்குது, வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இல்லை, கண்ணன் தண்ணி வழியில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் கோழி ஏன் வந்து ஆக்டிவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் தீவன முறை அப்படின்றது வந்து மழைக்காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருசாக தீவனம் வந்து எடுக்க மாட்டாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து நம்ம ட்ரையாகவே வந்து கொஞ்சம் கொடுக்கலாம். காலையில் நீங்கள் வந்து எப்போவுமே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கோழிக்கு வந்து அசோலா கொடுப்பேன், அப்புறம் வந்து பசுந்தீவனம் கொடுப்பேன் அப்படின்னா அதை வந்து அந்த அளவை விட நம்ம நார்மலாக கொடுக்குற அளவை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம காலையில் கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம கொடுக்குற இந்த இந்த அடர்த்தீவனங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துருங்க, ஏன்னா செமிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் எடுக்கும். அதனால் ஒரு 3-4 மணிக்கெலாம் தீவனத்தை வச்சுருங்க. வச்சுங்க அப்படின்னா இந்த மழை காலத்தில் வந்து மேக்ஸிமம் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படின்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் செமிக்கிறது வந்து ப்ராப்ளம் வரும், அது நமக்கு தெரியாது. 2-3 நாள் அந்த மாதிரி ஆகும்போது கோழிக்கு வந்து வேறு வயிற்றில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், செமிக்காமல் கட்டி போயிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். செரிமான பிரச்சனைனு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் முதல்ல விஷயம் கவனிக்க வேண்டியது தீவனம் வைக்கிற இடம். அடுத்தது தீவனம் போடும் போது செக் பண்ணி போடுங்க, பூர்ணம் பூத்திருக்கா. அது நமக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப பூஞ்சா மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது இருந்துச்சுன்னா இமேஜ் இருந்துச்சுன்னா போடுறேன் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ப்ராப்ளம் வரும் கோழிக்கு. அடுத்து மெயினாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் தீவனத்தில் கோழி அவங்களுக்கு போடும் போது என்ன ஆகும்னா, நம்ம தீவன தட்டு அதுக்கப்புறம் நம்ம தீவனம் வந்து பாத்திரம் தண்ணி வைக்கிற பாத்திரம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மழைக்காலத்துலையும் குளிர்காலத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெயில் காலத்தில் கூட பெருசாக அது வந்து வெயிலில் பட்டு காஞ்சி போயிடும். பட் நம்ம என்னென்னா சின்னதாக ஈஸியாக நீங்கள் இப்படி வேணால் செய்யலாம். இப்போ நீங்கள் இந்த சைடில் கோழி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தட்டு காலைல போடுறீங்க அப்படின்னா அந்த தட்டை வந்து காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம போடுவோம், அதோடு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நைட் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா 6 மணிக்கு மேலே பெருசாக கோழிங்க வந்து தீவனம் சாப்பிட மாட்டாங்க, கண்ணும் உங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் எடுத்து நீங்கள் கழுவி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு தீவன பிளேட் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வந்து குளிர்காலத்தில் மாற்றி மாற்றி போடும் போது உங்களுக்கு காஞ்சிருக்கும் போது பெருசாக அதில் வந்து பூஞ்சானோ இல்லை ஃபங்கஸோ வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ நம்ம அதையே மாற்றி மாற்றி கோழிக்கு வந்து எடுத்து எடுத்து போட்டுட்டு திருப்பியும் தீவனம் கொட்டும் போது அந்த இடத்துல வந்து பெருசாக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பூஞ்சா ஃபார்ம் ஆனதா நமக்கு தெரியுமே, சின்ன சின்னதாக அங்கங்கே ஃபார்ம் ஆகிறது நமக்கு தெரியாது கண்ணுக்கே. ஸோ அதனால அந்த பாக்டீரியா இதெல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த பிளேட் இருக்கும் போது அதை வந்து சாப்பிட்ற கோழிக்குமே வந்து பிரச்சனை வருது சரிங்களா. ஸோ அதனால நம்ம தீவன தட்டை வந்து கவனிக்கணும். அடுத்தது வந்து தீவனம் வைக்கிற தண்ணி பாத்திரம். தண்ணி பாத்திரம் நம்ம நார்மலாக இப்போ காலையில் தண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஈவினிங் நம்ம மாற்றிடுவோம் இல்லைங்களா. ஒரு 3 மணி போல் லைட்டாக வாஷ் பண்ணி மாற்றிடுங்க. அப்புறமா அடுத்த நாள் அதை வாஷ் பண்ணி வேற ஒரு பாத்திரம் வச்சுருங்க. ஸோ ரெண்டு வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். குளிர்கால மழைக்காலத்தில் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்த வந்து குழ குழன்னு இருக்கும்,
ஸோ அதுவுமே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அதை வந்து குடிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா இந்த வயிற்றில் பிரச்சனை வருது. ஸோ வயிறு பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குறுகி நிற்கிறாங்க. இதுதான் மெயினான ரீசன். இந்த மழைக்காலத்தையும் குளிர்காலத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பூஞ்சான் செய்யாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டாலே வந்து மேக்ஸிமம் கோழிக்கு வந்து பிரச்சனை வரவே வராது, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து மூலிகை மூலிகைன்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் காமிச்சதே இல்லை. இல்லை, நம்ம இதை சுற்றி மேக்ஸிமம் வச்சுருக்கிறது, இந்த கூண்டை சுற்றி மேக்ஸிமம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மூலிகை தான். ஸோ இந்த மூலிகை தண்ணி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி வீடியோஸில் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலன்னா பாருங்கள். நான் இது எப்படி பண்ணணும்ட்டு சின்னதாக வந்து உங்களுக்கு இங்கே போடுறேன், சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து தண்ணி தான். அந்த தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக காலையில் வச்சு விட்டுடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கருந்துளசி இருக்கும், சிரியானங்க இருக்கும், கற்றாழை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரண்டையிலேருந்து அந்த சைடு வந்து தூதுவளை எல்லாமே, அது என்ன சொல்கிறது, இந்த பக்கம் இன்னொரு துளசி இருக்கும், கீழநல்லி இலை இருக்கும், எல்லாமே வச்சுருப்போம். கோழிக்கு தேவையான மேக்ஸிமமான இது வந்து சுற்றியே வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த மூலிகை காற்று வந்து படணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக என்னென்ன மூலிகை வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன பலன்றதை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் மழைக்காலத்தில் பிரச்சனை வரவே வராது. ஆனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தீவனத்தட்டு தண்ணி, அதுக்கப்புறம் கோழிக்கு தீவனம் வைக்கிற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப லேட்டாக வைக்காதீங்க, ஒரு 3:30 வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அப்போதான் செமிக்கும். காலையிலுமே அப்படிதான் நிறைய வந்து தீவனம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க, அதனால பார்த்து போடுங்க. தீவனம் வந்து இந்த டைமில் வேஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் போல போடுங்க. நிறைய வந்து போட்டு அதை வீணாக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் என்னென்னா இந்த அடெல்லாம் வைக்கலாமா, அடெல்லாம் வைக்கலாம், அடெல்லாம் வச்சு குஞ்செல்லாமே பொறிக்கும். இந்த டைமில் நம்ம சத்தான ஆகாரம் கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கோழிக்கு வந்து மேக்ஸிமம் எந்த பிரச்சனையுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.